அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, பாடு தமிழா பாடு புகழ் உங்கள் குல்ஷன். இன்று நம்ம பி. சுசிலா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றோம். இந்திய திரையுலகத்தில், அதுவும் நமது தமிழ் திரையுலகத்தில் பி. சுசிலா போல ஒரு பாடகியை நம்மால் காண முடியாது. இன்றும் அவர் அருமையாக பாடிக்கொண்டிருக்கின்றார். 1935 பிறந்தவர். 83 வயது ஆகியும் அவர் குரல் வளம் இன்னும் அழகாக தான் இருக்கின்றது. அவர்களை பற்றி பேச, சின்ன வயசிலிருந்தே ரசிகையாக இருந்த ஒரு ரசிகை நம்முடன் வந்திருக்கின்றார். அவர்களிடம் பி. சுசிலா பற்றி சில கேள்விகள் கேட்போம். நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக பாடு தமிழா பாடு புகழ் உங்கள் குல்ஷன் ஒரு அருமையான நிகழ்ச்சியை துவங்கியிருக்கின்றோம். பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, உங்க முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் பாத்திமா, சென்னை ஆதம் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, இந்த நம்ம பாடகி பி. சுசிலாவுடைய ரசிகை அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எந்த வயசுல இருந்து அவங்களுக்கு ரசிகளா இருக்கீங்க? நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப அவங்க மேல ஒரு பைத்தியமா இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பாட்டை கேட்டாதான் நான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகை. ஆமா, அப்படிங்களா? ஆமா. அப்ப சின்ன வயசுல நீங்க அந்த பாட்டு கேட்டுதான் தூங்குவீங்கன்னா, உங்களுடைய அம்மா வந்து அதை பத்தி தவறா சொல்லியா? தப்பா சொல்றது இல்ல சார், நான் படிக்கவே மாட்டேன். ஏன்னு கேளுங்க, இந்த பாட்டு மேல அவ்வளவு ஒரு பைத்தியமா இருக்கிறதுனால நான் படிக்க மாட்டேன். அப்புறம் வந்து எங்க அம்மா சொன்னாங்க, ஏமா அவங்களே நல்லா படிச்சு அவங்க முன்னுக்கு வந்தாங்கம்மா, நீயும் படிச்சு நீ உன்னெல்லாம் ஒரு டாப் வரணும் இல்லையாம்மா, அவங்க ஒரு என்கரேஜ் கொடுத்ததுனாலதான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். ஓஹோ, பிசுசிலாவுடைய உதாரணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க. ஆமா, அருமை. பாருங்க, சில பேர் படிக்கிறது கூட பிசுசிலாவுடைய உதாரணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அருமை. நீங்க அவங்களுடைய படங்கள்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப சார், ரொம்ப பாத்திருக்கேன். என்னென்ன படம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க எத்தனை தடவை பாத்திருக்கீங்க அவங்க படத்தை? 1000 ஒரு படம் வந்து 13 தடவை பாத்திருக்கேன். ஏன்னா அவங்களுடைய சாங்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பருவம் எனது பாடல், அந்த பாட்டுக்கு என்னை எங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆட வச்சாங்க. ரொம்ப அருமையா ஆடினேன்ட்டு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், பருவம் எனது பாடல். ஒருவன் படத்துல முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய எம்ஜிஆர் உடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் அந்த படம். ஆமா சார், பருவம் எனது பாடல். ஓ, அப்புறம் அந்த கற்பகம், நானும் ஒரு பெண், இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்புறம் அந்த மறக்க முடியுமா, டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய பாடல், இதெல்லாம் நீங்க கேட்டு ரசிச்சீங்க? ரொம்ப ரசிப்பேன் சார். இந்த கற்பகத்துல வந்து மன்னவனே அழலாமா, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்க பாடுறது. அதே மாதிரி வந்து மறக்க முடியுமா படத்துல காகித ஓடம், அந்த பாட்டும் மறக்க முடியாது, ரொம்ப நல்லா அருமையா பாடியிருப்பாங்க. பாசம் படத்துல உறவு சொல்ல ஒரு ரொம்ப 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 பிடிக்கும் சார் எனக்கு அந்த பாட்டு. ஆமா, அதாவது அந்த பாட்டு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரசிகர்னு சொல்றதை விட பைத்தியம்னு சொல்லலாம். பைத்தியம், ஆமா, அப்படி பைத்தியமா இருப்பேன் சார். இப்ப கூட நீங்க அந்த அம்மாவுடைய பாட்டு கேட்டுதான்? கேட்டுட்டுதான் நான் இப்ப கூட தூங்குறதுதான். ஆமா, நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் பாத்துட்டு தான் இருப்பேன். சாங்ஸ் டிவில தான் பார்ப்பேன். ஓல்டு சாங்ஸ் தான் பார்ப்பேன், புது சாங்ஸ் தான் அவ்வளவு பாக்குறது. இன்னும் இன்ட்ரெஸ்ட் நேர்களை பாத்தீங்களா? பி. சுசிலா அம்மா அவர்கள் அன்று முதல் இன்று வரை மக்களை கவர்ந்த பாடகி. அதாவது ரசிகைன்னு சொல்றதை விட பாத்திமா அவர்கள் பி. சுசிலாவுடைய பைத்தியம்னு சொல்லலாம். இவங்க சொன்ன சில படங்கள், அருமையான படங்கள், அருமையான பாடல்கள். அந்த படத்திலிருந்து சில பாடல்கள் உங்களுக்காக நமது தமிழ் தொலைக்காட்சியில் பாடு தமிழா பாடு புகழ் உங்கள் குல்ஷனின் ராகரிதம் தேனிசையில் ஒரு இனிய பி. சுசிலா அம்மாவுடைய பாடலை கேட்போம். அன்பான நேயர்களே, நமது தமிழ் தொலைக்காட்சி